கார்களோட சேஃப்டி ஃபியூச்சரை பார்த்து வாங்குறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ, அதை விட முக்கியமான விஷயம் நம்ம கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி கார்களை வாங்குறது. ரீசெண்டாக மும்பையில் இந்த ஜாகுவார் எக்ஸ்ஜே கார் ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டி அனைவரும் முயற்சி செஞ்சு இந்த காரை தள்ளி விட்டு வெளியே கொண்டு வந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டிருக்கு. இன்ஃபேக்ட் மும்பை டிராஃபிக் போலீஸ் வரைக்கும் இந்த வீடியோ வைரல் ஆகி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டில் ஈடுபட்டிருக்கிற கார் ஜாகுவாரோட எக்ஸ்ஜே சலூன். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 104 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது இந்த ஜாகுவார் எக்ஸ்ஜேவுக்கு. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா நார்மலான லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள மாஸ் மார்க்கெட் செடான்ஸே 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இந்த கார்களே நம்ம ஹை ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது தரை தட்டும். இதன் காரணமாக தான் 200 mm 220 mm வரைக்கும் இருக்கிற எஸ்யூவிஸை நம்ம இப்போ விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் பிரீமியம் கார்ஸ்ல எப்பவுமே லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் சிஜிய கிரவுண்ட் லெவலுக்கு பக்கத்துல வைக்கிறது, ஹை ஆக்சலரேஷனை அட்டைன் பண்றது, ஹை ஸ்பீட் கார்னரிங் மற்றும் டேர்னிங், ரோல் ஆகாம ஸ்மூத்தா இருக்கிறது போன்ற பல காரணங்கள் இருக்கு. சரி, இது மாதிரி காஸ்ட்லியான கார்ல லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்ததுன்னா ஸ்பீட் பிரேக்கரை கடக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பயணிக்காம டயகனலா டிரைவ் பண்றது ஒரு நல்ல ட்ரிக்கா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கரோட சைஸ்க்கு கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கரோட லென்த் 3.7 meters விட்த் தான் இருக்கணும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 0.1 meters ஹைட்டில் தான் இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கர்ஸோட மெயின் எய்மே 25 km/h குறைவான ஸ்பீடில் கார்களை கொண்டு வரது தான். ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறதுக்கான இடங்கள் ஸ்கூல், காலேஜஸ், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் மற்றும் 2 சாலைகள், 1 நேர டி ஜங்ஷன் போன்ற இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் கட்டாயமாக அமைக்கப்படும். மேலும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் கவர்மெண்ட்டை அணுக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு 40 meters முன்பாகவே ஸ்பீட் பிரேக்கர் வார்னிங் போர்டு இருக்கணும் அப்படிங்கிறது கூட கவர்மெண்ட் ரூலாக இருக்கு. இந்த எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணி தான் ஸ்பீட் பிரேக்கரை போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் அன்அக்செப்டபுள் ஹைட்லேயும் ஸ்பீட் பிரேக்கரை நம்மளால் பார்க்க முடியுது. இது மாதிரி பிரீமியம் கார்ஸ் வாங்குறவங்க கிட்டத்தட்ட 1 crore அதிகமான விலை கொடுத்து இந்த கார்களை வாங்குறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 lakh rupees மேல டாக்ஸாவே இந்த கார்களுக்கு வசூலிக்கிறாங்க. அப்படி வசூலிக்கும் போதே அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர்ல இருக்கா அப்படிங்கறத பார்த்தும் இந்த மாதிரி கார்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம். மேலும் இன்னோவேட்டிவான பல ஸ்பீட் பிரேக்கர் ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டா புனேல ஒன் வேல வரவங்களை தடுக்கிறதுக்காக டயரை பஞ்சர் ஆக்குற விதத்துல இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரும் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நம்ம ரோட் கண்டிஷன் தெரியாம கார் வாங்குறவங்களோட தவறா இல்ல இந்த கார்களை அப்ரூவ் பண்றவங்களோட தவறா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.